ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ரம்பாவுடைய கணவர் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. ஆனால் அதில் ஏகப்பட்ட குழப்பம் சர்ச்சை. இங்கே ரஹ்மானுடைய நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்ததோ அதை விட 10 மடங்கு அங்கே நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வை சொல்கிறாங்களுக்கு. கிட்டத்தட்ட இங்கிருந்து போனவர்கள்லாம் வந்து உயிரை கையில் பிடிச்சின்னு வந்தது. அதுக்காக பெரிய கலவரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் ரம்பாவுடைய கணவர் சுந்தரம். யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹரிஹரன் பாடகர் ஹரிஹரனுடைய ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். அந்த நிகழ்ச்சி முழுக்க இலவசம்னு சொல்லியாச்சு. தமன்னாவுக்கு 1 கோடி, மற்றவங்களுக்கு அது இது இது மொத்தம் இதுவாகிடுச்சு. ஆன பிறகு ஒரு தொகை வந்துடுச்சு, கொடுத்த காசு. இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு டிக்கெட் என்ன ரேட்டுக்கு போடுங்க, 40,000, 10,000, 5,000 இலங்கை காசில். 40,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா தமன்னா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 40,000 ரூபா டிக்கெட்டே அவ்வளோ விற்றுருக்கான். தமன்னா, டிடி, மிர்ச்சி சிவா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வர விருப்பம் இல்லை அவங்களுக்குலாம். நான் வந்து ஒழுக்கட்டாயமாக கூட்டின்னு வந்தேன்ற ஒரு வார்த்தை விட்டார். அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய எவ்வளோ பெரிய வார்த்தை வந்து. அப்போ நாங்கள் என்ன வந்து நாங்கள் அருகதை இல்லாதவங்க, அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் கிளம்பியிருக்காரு. ரம்பா பண்ண வேலை தான் இது. முதல்ல ஒரு இலவசம்னு சொல்லிட்டு அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்தவொடனே ஒரு காசு போட்டு அந்த காசில் வந்து தொகையை கூட்டி அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சு ஒரு குளறுபடி ஆகி போன ஆட்களுக்கெல்லாம் அல்ல இல்லை பொழுது. கொஞ்சம் பேர் வெளியே நிற்கிறாங்கன்னா வந்து பார்க்கட்ட நிகழ்ச்சின்னு இருக்கிறாங்க. பார்த்தான் கூட்டம் எல்லாம் வந்து புதுசு புதுசாக ஈ மாதிரி தெரிகிறாங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போங்கடான்ட்டு 5,000, 10,000 உடச்சி 40,000 கிட்டே போய் ஸ்டேஜுக்கே போன பிறகு தான் நீங்கள் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு பாருங்க. இந்த டிடி கத்துறது, அப்புறம் மிர்ச்சி சிவா சொல்கிறது, அப்புறம் ஒரு சிங்கள போலீஸ் எழுந்து விட்டுற அந்த குரல்லாம் கேட்குது. அப்படி இப்படின்னு குளறுபி ஆனதுக்கு என்னென்னா முழுக்க முழுக்க பணத்தாசை தான். ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியார் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. சார் இப்போது இலங்கை சர்ச்சை ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு எப்படின்னா இலங்கைனாலே சர்ச்சைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துனாங்க. இப்போ ரம்பாவுடைய கணவர் வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. ஆனால் அதில் ஏகப்பட்ட குழப்பம் சர்ச்சை. இங்கே ரஹ்மானுடைய நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்ததோ அதை விட 10 மடங்கு அங்கே நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வை சொல்கிறாங்களே சார், உண்மையிலே என்ன நடந்தது சார்? கிட்டத்தட்ட இங்கிருந்து போனவர்கள்லாம் வந்து உயிரை கையில் பிடிச்சின்னு வந்துருக்காங்க. அதுக்காக பெரிய கலவரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் ரம்பாவுடைய கணவர் இந்திரன். ஆக்சுவலாக என்னென்னா இந்திரன் யார்? அது சின்ன அறிமுகம். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒருத்தர், கனடாவில் போய் பெரிய தொழிலதிபராக மாறிடுறாரு. வழக்கம் போல் நடிகைகள்லாம் தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. ரம்பா இருந்த புகழுக்கு இந்தியாவை தாண்டிய ஒரு கனடா தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இது பண்ணி இப்போ சமீபத்தில் கூட திருப்பதி கோயிலுக்கு விஜயகாந்த் உடைய நினைவிடத்திற்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்திருந்தாங்க போயிருந்தாங்க. நம்மளோட விஜயகாந்த் இது கூட வந்திருந்தப்போ இதுக்காகவே நான் வந்தேன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு இந்திரன் ரம்பாவுடைய கணவர் போய் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தினா என்ன அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவார். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம விசாரித்த வகையில் ஒரு போரிலிருந்து மீண்டு அந்த மக்கள் வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த தமிழர் அதிகம் வாழற அந்த பகுதியிலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுக்கிட்டு வந்தாங்க. அந்த நாடே வந்து பொருளாதார சிக்கலில் வந்து இன்றைக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹரிஹரன் பாடகர் ஹரிஹரனுடைய ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம். அந்த நிகழ்ச்சி முழுக்க இலவசம்னு சொல்லியாச்சு. ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்ட பிறகு அந்த நிகழ்ச்சிக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் என்னென்னா ஸ்பான்சர் ரீதியாக பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. யாழ்ப்பாணம் தாண்டி அங்கே கொழும்புலேருந்தும் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் டையப்பு, இங்கே தமிழ்நாட்டிலிருந்து நிறுவனங்கள், இங்கே இருக்க சேட்டலைட் சேனல்கள் வந்து அந்த ஒளிபரப்பு உரிமை கேட்டிருக்காங்க. அடடா இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக மாறுது, இதை ஏன் கமர்ஷியலாக பண்ணக்கூடாது, இன்னும் ஏன் இதில் மெனக்கெட்டு உள்ளே இறங்கக்கூடாதுன்னு இந்திரன் முடிவு செய்ததாக ஒரு தகவல். அதில் தான் தமன்னாவுக்கு வந்து 1 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து தமன்னாவை கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மிர்ச்சி சிவா, அப்புறம் இந்த விஜய் டிவி டிடி, அப்புறம் விஜய் டிவி புகழ் அது இது இது ஒரு குரூப் இதை தள்ளினு போய்க்கிறாங்க. அங்கே குறிப்பாக என்னென்னா பெரும்பாலும் கொழும்பில் நடக்கிற நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் நடக்குது ஜஃப்னாவில் அப்படின்னா பெரிய ஹைலைட். அது இலவசம்ன்ற ஒரு விஷயம். இப்போ தமன்னாவுக்கு 1 கோடி, மற்றவங்களுக்கு அது இது இது மொத்தம் இதுவாகிடுச்சு. ஆன பிறகு ஒரு தொகை வந்துடுச்சு, கொடுத்த காசு. இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா வழக்கம் போல் டிக்கெட் போட்டுருவோம் முடிவு வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் டிக்கெட்னு சொன்னோடனே அங்கேருந்த மீடியாக்கள் வந்து கொஞ்சம் கொந்தளிச்சுறாங்க, அப்செட் ஆகிடுறாங்க. என்னங்க முதல்ல வந்து ஃப்ரீன்னீங்க, மக்களுக்காக இப்போ வந்து டிக்கெட்டுன்றீங்கன்னு போது
இல்லைங்க நாங்கள் வந்து இவங்களுக்கு தமன்னாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், டிடிக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், சிவாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒரு லிஸ்ட்டு வாசிச்சுருக்காரு. இதெல்லாம் நான் எடுக்கணும், இந்த ஸ்பான்சர்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு. டிக்கெட் என்ன ரேட்டுக்கு போட்டேன், 40,000, 10,000, 5,000 இலங்கை காசில். 40,000 ரூபா? ஆமாம், இலங்கை காசில் 40,000, 5,000, 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 40,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினா தமன்னா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆஃபர், ஒரு ஆஃபர் வேறு கொடுக்குறாரு. குழுக்கள் ஆஃபர் மாதிரி கொடுக்கலான்னு இங்கிருந்த மீடியாக்கள் என்ன பண்ணாங்க, அப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க வரலாமா, கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க வரலாமா, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சேட்டலைட் சேனல் வந்து இதை நான் விற்றுட்டேன்னு உடனே அவங்க பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க. ஏற்கனவே இலவசம்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் வந்து ஒரு காசு சொல்கிறீங்க, அந்த காசில் முன்னணியில் உள்ள ஒரு தொகைக்கு வந்து தமிழ்நாட்டோட ஃபோட்டோ எடுக்கலான்னா இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் இது அப்படின்னு மீடியா போட்டு வெளுவெனில் வெளுத்துட்டாங்க. ஆனால் என்ன வெளுத்தாலும் அவ்வளோ ரெஸ்பான்ஸுங்க அதுக்கு. நீங்கள் 40,000 ரூபா டிக்கெட்டு அவ்வளோ விற்றுருக்கான் இத்தனைக்கும் ரொம்ப வந்துட்டு, அதாவது இந்த போருக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற ஒரு பயங்கர நெருக்கடிங்களே. 4-5 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து கள்ளத்தூணியில் ஒரு ஃபேமிலியே கூட்டின்னு வந்து முதல் மணல் திட்டில் விட்டு ஓட்டுக்கிறான் ஒருத்தன் பயந்துக்கிட்டு. அந்த இதில் கொஞ்சம் முன்னாடி வந்தால் கூட நம்ம இந்திய கப்பல் கூட வந்து கூட்டின்னு வந்துடும். அப்புறமா யாரும் மனசு தாங்காமல் அந்த விட்டவன் போய் சொல்லியிருக்கான் பொழுது, இன்னொரு போட்டு வந்து ஒரு 5வது 4வது மனத்திட்டு விட்டு அவன் போயிட்டு இருக்கிறான், உங்களை வந்து காப்பாற்றினா. அப்புறம் இவங்க தெரிஞ்சு போய் அப்புறம் மண்டபம் காவல் நிலையத்துக்கு செய்தி, பத்திரிகை செய்தி வந்தப்போ ஒன்றும் முடியலைங்க எங்களால், ஒவ்வொரு விலைவாசியும் அப்படி விற்கிது, அங்கேருந்து நாங்கள் பட்னியா கிடக்கிறத விட தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் அகதிகளாக இருந்துட்டு போயிடுறோம், ஒரு 2 வேளை கஞ்சியாவது குடிக்கிறோம் அப்படின்ற நிலைமை தான் அங்கே இருக்குது. இங்கே தமிழர் பகுதி மட்டும் கிடையாது, இலங்கையே அப்படி தான் இருக்குது. இந்த நேரம் நீங்கள் வந்து ஒரு இலவச நிகழ்ச்சி, ஒரு அது வந்து ஒரு மனசோடு நினச்சா கூட ஒரு நல்ல, நான் ஆரம்பத்தில் அது கேள்விப்படும்போது ஒரு நல்ல விஷயம் நினச்சேன், ஒரு பொருளால் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு டக்குன்னு இது பார்த்தோன்னா ஒரு பணத்தாசை வந்த பிறகு அது தமன்னா கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும், இவங்க கூட இது பண்ணணும், மிர்ச்சி சிவாவை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணுன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அந்த டிக்கெட் விற்றுருக்குது. இந்த 40,000 ரூபான்னு போட்ட டிக்கெட்டில் வந்து தமன்னாலாம் நின்று போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 2 நாள் இலங்கையில் இருந்தாங்க நம்ம யாழ்ப்பாணத்தில். ஓ, அந்தளவுக்கு அந்தளவுக்கு வித்துடுச்சு. இல்லை உச்சக்கிட்ட கொள்றபடி எங்கே நடந்ததுன்னா நிகழ்ச்சியெலாம் ஏற்பாடெலாம் ஆகிடுச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு. 40,000 பேர் வந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே மைதானமாக இதை அது ஏதோ இது வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு சில பேர் வெளியே நிற்கிறாங்க, வெளியே நின்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள இலவசமாக கொஞ்சம் பேர் வெளியே நிற்கிறாங்கன்னா வந்து பார்க்கட்ட நிகழ்ச்சின்ட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு இப்போ ஒய்எம்சி ராயப்பட்ட ஒய்எம்சிலையோ இல்லை நந்தனம் ஒய்எம்சிலையோ நடக்குதுன்னா நிகழ்ச்சி மேடைக்கு அப்புறம் சைடில் வந்து எல்இடி டிவியோ இல்லை ஸ்க்ரீனோ கட்டி, ஏன்னா அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது இல்லைங்களா, இந்த டிவிலேயே ஸ்க்ரீன்லேயே பார்த்துப்பாங்க. நீங்கள் ஸ்டேடியத்துக்குள்ள நடந்தால் கூட அது உண்டு. அந்த கோடியில் நிற்கிறவங்க இந்த எல்ஐசியில் இங்கே நிற்க நடந்துட்டு இருக்குன்னா 1000 லைட்டில் ஸ்டேஜ் இருக்குதுன்னா என்னாகும், பார்த்தான் கூட்டம் எல்லாம் வந்து புடுசு புடுசாக ஈ மாதிரி தெரிகிறாங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போங்கடான்ட்டு 5,000, 10,000 தான் உடச்சி 40,000 கிட்ட போய் ஸ்டேஜுக்கே போன பிறகு தான் நீங்கள் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருப்பாருங்க. போலீஸ்மேன் போலீஸ்க இது அங்கே இருக்கிற அதிகாரியே டிடி கத்துறது, அப்புறம் மிர்ச்சி சிவா சொல்கிறது, அப்புறம் ஒரு சிங்கள போலீஸு எழுந்து சிங்களத்தில் பேசுவார், பேசணுன்னே அந்த யாரோ வீடியோ எடுத்துருக்காங்க அவங்க திட்டுற அந்த குரல்லாம் கேட்குது. அப்புறம் தமிழில் சொல்லுவார், உங்களை மகளிருக்கு தானே வந்திருக்கிறாங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இது மாதிரி பண்ணலாமா அப்படி இப்படின்னு குளறுபி ஆனதுக்கு என்னென்னா முழுக்க முழுக்க பணத்தாசை தான் காரணம். ஒரு பழைய சம்பவம் சொல்லணும்னா, இலங்கையில் கண்டியில் பிறந்து வளர்ந்து தான் எனக்கு தெரியாது, ஒரு பத்திரிகையில் படித்த செய்தி வந்து எம்ஜிஆர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போகிறார். போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்லாம் இல்லாத காலகட்டங்களில் பார்த்துட்டு இதுக்கும் வந்து கப்பலில் போயிருக்கார், இலங்கைக்கு ஃப்ளைட்டில் கூட போகலை. கப்பலில் போனோம்னா அங்கே போன பிறகு தான் எம்ஜிஆர் வரத்தே தெரியுது. தெரிஞ்ச பிறகு அங்கங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்தவங்க இதில் வேலை பார்த்தவங்க விட்டு அவ்வளோ கூட்டம் வந்து கூட ஆரம்பித்து, அவர் என்னென்னா ரொம்ப சிகப்பாக வேறு இருப்பார் இல்லைங்களா, அவரை தொட்டு பார்க்கணுன்றதுக்காக அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கிள்ளி இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க தடுத்துருக்காங்க, தடுத்த பிறகு எம்ஜிஆர் இது பண்ணிட்டாங்க. என் பிறந்த நான் என் ஊர் இது, நான் வந்திருக்கிறேன், அதை தாண்டி என்னை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் மக்கள், இங்கே இருக்கிறவங்களும் சொந்தங்கள் தான் என்னை வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க, நிஜத்தில் பார்க்கட்டதில் என்ன இருக்குதுன்னு அவ்வளோ ஒழுங்காக நின்று அவர்கிட்ட கை கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் வந்து எனக்கு பழைய பத்திரிகையாளர் வந்து மறைந்த விபி மணி அவர்கள் இதை சொன்ன தகவல், இது அலையோசை மணின்னு அவர் சொன்னார் வந்து, ஏன்னா அவர் கூட போயிருந்தார்னு நினைக்கிறேன். தம்பி அப்படி வந்து ஒரு சொன்ன உடனே எம்ஜிஆர் பேசின உடனே அதை அப்படி ஒதுங்கி நின்று அந்த மக்கள் வந்து நம்ம மண்ணுக்கு வந்துருக்காரு அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு, அவர் ஆனால் அவர் தொட்டு பார்க்கணும் கை கொடுக்கணுன்ற ஒரு ஆசை.
அதுதான் அந்த மக்கள் வந்து. இன்றைக்கி வந்து மீடியா வேறு மாதிரி மாறிடுச்சு வந்து. தமன்னா கூட ஃபோட்டோ எடுக்கிறது, தவக்கலை கூட வந்து டின்னர் சாப்பிட்றது இப்படின்ற அளவுக்கு மாறிட்டவுடனே அங்கேயும் அந்த மாதிரியான ஒரு மக்கள் வந்து வந்துட்டாங்க. ஃபேன் மூடு வந்துட்டாங்க. அது ஒன்றும் மாதிரி எல்லாருடைய உணர்வும் அது மாதிரி தானே வந்து. போன கூட்டம்லாம் தமன்னாவை பார்க்கறதுக்கு தான் போய் உடச்சிக்கிட்டு போயிட்டுருக்காங்க வந்து. முழுக்க முழுக்க ஒரு வெறுக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி வந்து சரியான இதுவே கிடையாது. சார், இப்போ இங்கேயும் நம்ம பார்க்கும்போது சார், இப்போ நீங்கள் ஒரு சம்பவம் சொல்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து கள்ளத்தோணியில் இங்கே வந்து நான் அகதிகளாக கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒரு குடும்பம் வருது. ஆனால் 40,000 ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துட்டு பார்த்தே அவனை தமன்னாவோன்னு சொல்லி இருக்கிற ஒரு கூட்டமும் வந்துட்டு இலங்கையில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்குல்ல சார். இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை, எல்லா நாட்டிலையும் உண்டு சார். வலியோன்னு ஒருத்தர் வந்தால் எளியோன்னு ஒருத்தர் இருப்பான், எல்லா இடத்துலையும் உண்டு. இப்போ நீங்கள் அது அந்த 40,000 டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா வெறும் யாழ்ப்பாணம் அப்புறம் வந்து வவுன்யா இந்த பகுதியிலேருந்து வந்தவங்க கிடையாது. நிறைய கொழும்பு அப்புறம் நான் அனுராதபுரமா அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்த பெரும் அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. முழுக்க நீங்கள் என்னென்னா இது இது ரம்பா பண்ண வேலை தான் இது வந்து. அப்படி தான் கொண்டு போனோம். முதல்ல ஒரு இலவசம்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்தவொடனே ஒரு காசு போட்டு அந்த காசில் வந்து தொகையை கூட்டி அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சு ஒரு குளறுபடி ஆகி போன ஆட்களுக்கெல்லாம் அல்ல இல்லை போல இருக்குது. கொஞ்சம் முறையான கத்தி இதுவாக இங்கேருந்தும் போயிருக்காங்களா சார் ஆட்கள் இதை பார்க்குறதுக்கு? இங்கேருந்து போகல, இங்கேருந்து போகல. வெறும் நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் கூட்டு போயிருக்காங்க. இங்கேருந்து போய் விஜய் டிவி புகழ் அது இது எல்லாம் இதெல்லாம் போயிருக்காங்க வந்து. போயிட்டு பெரிய நல்ல ஒரு வரவேற்பு, தடபுடலான ஏற்பாடு, நல்ல ஹோட்டல் இதெல்லாம் தங்க வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பிரித்து இவ்வளோ பெரிய தொகை இல்லாமல் ஒன்று இலவசனா இலவசம்னு கொடுத்துட்டு இலங்கை முழுக்க நீங்கள் ஸ்பான்சர் வாங்கியிருக்கணும். நான் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த டிக்கெட்டு விற்பனை இல்லாமலே பெரிய ஸ்பான்சர் கிடச்சி தான், அவங்க டிக்கெட்டே கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஆகிருக்குது வந்து. தமன்னாவுக்கெல்லாம் என்ன இலங்கையோட வரலாறு என்ன தெரிய போகுது, என்ன இதுவாக போகுது? இல்லை, அவர் தமன்னாவோட பெரிய ஃபேன் சார். அவர் யார்? இவர் ரம்பாவனுடைய கணவர் வந்துட்டு தமன்னாவோட பெரிய ஃபேன். ஓ, ஏற்கனவே வந்துட்டு ரம்பா வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து என் கணவர் வந்துட்டு ரொம்ப தமன்னா தான் இருப்பார், தமன்னாவோட மிகப்பெரிய ரசிகர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சம்பவம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வச்சுருக்கக்கூடாது, கொழும்பில் வச்சுருந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சுருந்து இதை விட பெரிய தொகையை கிடச்சிருக்கேன் இல்லைங்களா? நிச்சயமாக. ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா அந்த காசில் போட்டு டிக்கெட் போட்டு ஒரு டின்னரே விருந்தே படைச்சிருக்கலாம் வந்து. இதுக்கு எதுக்கு அந்த பாவப்பட்ட மக்கள்கிட்ட வந்து இப்படி நிற்க வச்சு அவங்களும் அடித்து ஓடி இந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மோகம் கடல் கடந்தும் போய் அங்கேயும் போய் இந்த சினிமா தாக்கம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கிறதுன்னு இதுதான் வரும். நிச்சயமான. சரி, இப்போ கடைசியாக தமன்னா வந்து பேசி தான் அந்த ஒரு இடத்தையே வந்துட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, அது உண்மையாக சொல்லுது? அது என்ன, அந்த வீடியோ நான் பார்க்கல நான். அதுக்கப்புறம் இவங்க யாராவது சொல்லி பார்க்குறாங்க, அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்கிறாங்க, அப்புறம் தமன்னா வந்து தான் வந்து இந்த பிளைன் கிஸ்லாம் கொடுத்து வழக்கம் போல் அவங்க பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு கூட்டம் வந்து. அது கொஞ்சம் தமன்னா கொஞ்சம் புத்திசாலியாக நடிக்க வரும், அப்புறம் நிறுத்தி இதெல்லாம் பண்ணி அப்புறம் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் நான் வந்து இங்கே இருப்பேன், இல்லைன்னா நான் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய்டேன். இதில் என்ன கூத்து தெரியுங்களா? இந்த ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் யாழ்ப்பாணத்துக்கு ஏர்போர்ட் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் போகுது இல்லைங்களா? போன பத்திரிகையாளர்லாம் ஃபோட்டோ எடுக்க இது பண்ணியிருக்காங்க, வச்சுருந்துக்கிறாங்க கேமராவை, தமன்னா வருவாங்கன்னு. மீடியாக்கள் எங்கேயும் இதுவாக தானே இருக்கும், ஒரு பெரிய போர்வையை போற்றி தமன்னாவை தனியாக திருத்தப்படும் வேறு ஒரு வழியில் கூட்டு போய் காரில் ஏற்றிட்டு போய் எங்கே தமன்னானலாம் இப்போ தான் போயிட்டாங்கன்னு அதில் வேறு அப்செட் ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் மீடியாவை வந்து எப்போயுமே வந்து இதுவாக ஆகக்கூடாது. மீடியாவோட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறீங்கன்னா மீடியா கூட என்னது, நீங்கள் வந்து மீடியா தான் எல்லாமே வந்து. நீங்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சி எவ்வளோ பெரிய இதுவாக ஆயிருக்கும். நீங்கள் முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிங்க இல்லைங்களா, அவங்க செய்தி போடலன்னா அவங்க யூடியூப் சேனலில் போடல, அவங்க எஃப்எம்ல போடலன்னா என்ன ஆயிருக்கும்? உண்மைதான். இங்கே வந்து நின்று ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்னங்க எதுக்கு வந்தீங்கன்னா தமிழ் அப்படி பேசக்கூடியது தான், ஒன்று வந்து திமிர் பிடிச்ச நடிகைலாம் கிடையாது. இவங்களாம் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதை ரம்பாவுடைய கணவர் அவர் பெரிய ரசிகர் பொழுது அவர் வந்து ஒரு ரசிகன் மூடில் அங்கே போயிட்டு டக்குன்னு அப்படியே போர்வையெல்லாம் போத்தி கொண்டு போய் நேராக எடுத்து போய் ஸ்டேஜில் தான் நிறுத்துவேன். ஆனால் போன தமன்னாவுக்கு இவங்ககிட்டலாம் பேசணும், எல்லாருக்கும் உண்டு இல்லைங்களா? ஒரு நார்த்துலேயே வளர்ந்த ஒரு நபர், இலங்கைன்னு ஒரு நாடு இருந்துக்குது. நீங்கள் புராண ரீதியாக அந்த நாட்டை வந்து அவங்க அப்படி தானே பார்ப்பாங்க, ராமர் வந்து எப்படி போனார், அங்கே வந்து சீதையை கடத்தி வச்சுருந்தாங்க, ராவணன் ஒருத்தர் இருந்தார், இங்கே அப்படி தான் அந்த இதுக்குள்ளே வரலாறு தெரியாதவங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க வந்து. அப்படி போன வருது நீங்கள் இது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பொத்தி கொண்டு போனது, இது மீடியா வேறு பயங்கர அப்செட் ஆனது. மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து குளறுபடி ஆக்கி விட்டுருக்காங்க. மொத்த இப்போ வந்து போன கூட்டம் ஒரு வேளை ஸ்டேஜில் ஏறி இருந்தால், அங்கே இருந்த ஒரு நபர் என்கிட்ட சொன்னார், போயிருந்தவர், சார் உண்மையிலே இங்கே வந்து என்னன்னு தெரியாது, ஒரு நாட்டில் புதுசாக வந்துட்டோம் நம்ம, அதுவும் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி வந்த கூட்டத்தை பார்த்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியல உங்களுக்கு சார். 40,000 பேர் 100 போலீஸ் என்ன பண்ண முடியும்?
ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ பேர் வந்தோடனே இவங்களுக்கு ஏறக்குறைய வந்து நிகழ்ச்சியை அறகுறையாக தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க, சொதப்பி தான் பண்ணிட்டு. அப்போ முழுசாக முடியல சார், நிகழ்ச்சி முடியல, முழுசாக முடிக்கல. நீங்கள் சொன்ன மாதிரி தமன்னா வந்து தான் பேசி தான் ஓரளவுக்கு அவங்க கண்ட்ரோல் ஆகியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் எத்துமோ என்னை வந்து இலவசம்னு சொல்லி எங்கேயோ ஒரு முக்கில் எடுத்துமே போட்டீங்க, நானும் நிகழ்ச்சி பார்க்கக்கூடாதா, நானும் நிகழ்ச்சி தானே பார்த்தாகணும், அதில் தான் வந்தவன் அவன், அந்த கோபந்தான். உண்மை சார். இப்போ இந்த எளிய மக்களை வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு டார்ச்சர்லாம் பண்ணுறாங்கல்ல, இப்போ இவங்களை வந்துட்டு சட்ட ரீதியாகவும் சரி எந்த ரீதியாகவும் சரி, இப்போ ரம்பா மேலேயோ இல்லை யார் மேலேயோ எந்த கேஸும் போட்ட மாதிரிலாம் தெரியல. ஏன்னா மொதல் ஃப்ரீன்னு சொல்லி தான் மக்கள் இவ்வளோ வந்திருக்காங்க, கடைசியில் இப்போ வந்துட்டு அது காசுன்னு சொல்லி மாற்றிட்டாங்கன்னும் போது இன்னொரு ஒரு குழப்பம் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சேனலுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இப்போ அது நடக்கிறது இலங்கையில், இது ஒரு குழப்பம். அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இங்கேருந்து வந்துட்டு அசின் போனாங்கன்னும் போதே அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிடியிலேருந்து மிர்ச்சியிலேருந்து எல்லாரும் அங்கே போகிறாங்கன்னும் போது இவங்களெல்லாம் வந்துட்டு மக்கள் யாருமே வந்துட்டு கண்டுக்கிறது இல்லையா, இல்லை எதுவும் வந்துட்டு சொல்ல மாட்டாங்களா, ஏன் நீங்கள் போனீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்களா? இப்போ இவங்கள வந்துட்டு ஓகேன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ நாளைக்கு விஜயோ அஜித்தோ வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்கன்னா அது பெரிய சர்ச்சையாக மாறும் இல்லையா? இந்த மனநிலையை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லை சர்ச்சை எப்படி மாறுறீங்க நீங்கள்? இல்லை இப்போ விஜயே நாளைக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கா போயிடுறாங்கன்னா உடனே என்ன சொல்லுறாருன்னா, எப்படி போகலாம், இங்கே வந்துட்டு நம்ம மக்களை கொண்டாங்க, அந்த ஊருக்கு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும், ஒரு குழப்பம் ஒன்று வரும். அதெல்லாம் மாறிடுச்சு வந்து உங்களுக்கு வந்து. நீங்கள் இவங்கெல்லாம் வந்து சினிமாவை சினிமாவை பாருங்கள், ஒரு சினிமா நட்சத்திரமாக பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து. இடையில் கூட யாரோ ஒருத்தர் கூட ஒரு கலை நிகழ்ச்சி கூட பண்ணிட்டு வந்தாங்க, ஒரு மியூசிக்கு இதெல்லாம் கூட பண்ணிட்டு வந்தாங்க. அது தாண்டி இதுவாக இருக்காது. இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு இலவசம் சொல்லி அப்புறம் ஒரு தொகை போட்டு அந்த தொகையை வந்து ஒரு சில தொகையெல்லாம் வந்து வானவில் அங்கே வந்து ஒரு பெரிய தொகையாக வந்து கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து அதை குளறுபடியாக மாற்ற தரணும். அந்த மக்களுக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க. நான் எதிர்பார்த்தது தானே சார், ஒரு ஒரு கிலோ அரிசியே அங்கே 500 ரூபாய் விற்குது, அவனால் என்ன பண்ண முடியும் வந்து? ஒரு கிலோ அரிசி பெட்ரோல் கிடைக்கல, பெட்ரோலுக்கு அவ்வளோ வண்டி நிற்குது வந்து. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் மகிழ்விக்கணும், நீங்கள் அவங்கள வந்து இது பண்ணணும், சரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவோம் அப்படின்னா அது இலவசம்ன்ற இது தான் கரெக்டான ஒரு விஷயம். அதில் போய் காசு பண்ண பார்க்க ஆரம்பித்து இது ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு இதுவாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுவாங்க, அவங்க வராதங்க எங்கள் ஊருக்கு அப்படின்றவங்க, நிச்சயமாக வராதங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு தான் ஆகிடும். நிச்சயமாக ஒன்று இன்னமும் அவங்களை இலக்காரமாக பார்த்து தம்பெல்லாம் வந்துட்டு அவங்களை பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்துட்டு இந்த ஷோ உருவாக்கிடுச்சு. ஆமாம்மா, அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இது சொல்ல மறந்துட்டேன் முக்கியமாக. அந்த முதல் ப்ரெஸ் மீட் வச்சார் இல்லைங்களா, அந்த சமயத்தில் அப்புறம் ரெண்டாவது ஒரு ப்ரெஸ் மீட்டு, தமன்னா இவங்க இந்த டிடி மிச்சி சிவா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வர விருப்பம் இல்லை அவங்களுக்குலாம், நான் வந்து வலுக்கட்டாயமாக கூட்டணும் வந்தேன்ற ஒரு வார்த்தையை விட்டார். அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய எவ்வளோ பெரிய வார்த்தை வந்து அந்த வார்த்தையில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க அவங்க. அப்போ நாங்கள் என்ன வந்து, நாங்கள் அருகதை இல்லாதவங்க, அவ்வளோ இலக்காரமான மனிதர்களான்ற மாதிரி, நாங்கள் என்ன இலக்காரமான மனிதர்களா? அப்போ நீங்கள் என்ன கொழும்புக்கு தான் போவீங்களா? யாழ்ப்பாணம் ஒரு ஊர் இல்லையா? வவுனியா ஒரு ஊர் இல்லையா? கிளிநொச்சி ஒரு ஊர் இல்லையா? அப்படின்னா ஒரு வளமையான ஒரு இதுவாக நாகரிகமான ஒரு ஊர், வளமையான இதுவும் ஊர் தான் வந்து, பழமையான ஒரு நகரம் வந்து யாழ்ப்பாண நகரம். அந்த வார்த்தை வந்து ரொம்ப இதுவாகிட்டு இருக்குது. மீடியாக்காரர்களே அதை கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் சொல்லலான்னு. அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் கிளம்பியிருக்காரு. அப்போ டோட்டலாக வந்துட்டு ரம்பானுடைய கணவர் பண்ண ஒரு கொலாப்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு திட்டமிடல் சார், எங்கே போனாலும் ஒரு திட்டமிடல் ரொம்ப முக்கியமான விஷயம். திட்டமிடலை தாண்டி மணி மைண்டு, அந்த இடத்துல பணம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்ததுன்னு வச்சுங்க, ஒட்டு மொத்தமாக நீங்கள் அது அந்த நிகழ்ச்சி யாழ்ப்பாணம் நடத்தினாலும் சரி, சைதாப்பேட்டில் நடத்தினாலும் சரி, சென்னை பக்கத்தில் திட்டமிடல் ஒரு முடிவு பண்ணியாச்சான்னு அந்த முடிவோடு இது பண்ணணும் வந்து. சரி இலவசம்னா இலவசம், இல்லைனா காசுனா இந்த ஒரு குறைந்த தொகை ஒரு காசு, இல்லைனா ஏற்பாடு. இந்த சைடில் வந்து இந்த ஸ்க்ரீனு எல்இடி மாதிரியான டிவிகள் வச்சுருந்தா அந்த கூட்டம் அங்கே போயிருக்க மாட்டாங்க, இங்கே பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அவங்க நீங்கள் போனதே என்னென்னா தமன்னாவுக்காக போன கூட்டம். அந்த கூட்டம் வந்து தமன்னாவுக்காக உடச்சி எரிஞ்சு 5,000, 10,000, 40,000 தாண்டி ஸ்டேஜ் மேலே ஏற போனவங்கள அதே தமன்னா தான் தடுத்து நிறுத்து, ஐயா நான் வந்திருக்கிறேன், நார்த்துலேருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு பஞ்சாப் பொண்ணு, பஞ்சாபுக்கும் இலங்கைக்கும் எவ்வளோ தூரம்னு உங்களுக்கு தெரியும், எல்லோரும் வந்து தயவுசெய்து இது பண்ணுங்கள் அப்படின்னு கேட்ட பிறகு தான் சரி ஓகே நம்ம ஊருக்கு ஒரு பஞ்சாப் பொண்ணு வந்திருக்குது, நான் வாட்டது பொண்ணுனா சைலண்ட்டாக போனதுக்கான காரணம் தான். சூப்பர் சார், பஞ்சாப் பொண்ணு வந்து தான் கூட்டமே பஞ்சு பஞ்சாக ஓடி இருக்கு. வடிவில் அலப்பாடு தெரியுங்களா, அதே தான் அந்த மாதிரி அளந்துருக்குது அது. ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு தகவல். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.